ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. கிச்சன் க்ளீனிங், கிச்சனில் வந்து காக்ரோச்லாம் நிறைய இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான மருந்து வச்சு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அது இப்போ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில், வீட்டு ஃப்ரெண்ட்லேயே வந்து பெரிய பாட்டில் வந்து இந்த பிளான்ட் நிற்கி. இது இப்போ வந்து பூ அந்த சீசன், ஸோ வந்து அதில் லீஃபை விட ஃப்ளவர் வந்து அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சீசன் டைம் மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்ச கறி லீஃப் பிளான்ட் தான். இப்போ நல்லாவே வளர்ந்து நிறைய லீஃப் இருக்குது. இப்போ நம்ம தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்தே பறித்து. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாகற்காய் கொடி, அதுவுமே சூப்பராக வந்துட்டுருக்கு. ஆனால் அதில் இன்னுமே காய் பிடிக்கல, பூ மட்டும் பூத்துருக்கு, இன்னும் காய் இது வரைக்குமே வரல. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் போன வாட்டி வந்தால் நான் துளசி பிளான்ட் அது கொண்டு வந்திருந்தேன், அது வச்சு விட்டுருந்தேன். அது இதெல்லாமே மண்ணில் வச்சு விட்டுருந்தது, இதெல்லாம் அப்படியே நிற்குது, சூப்பராக பெருசாக வந்திருக்கு. பாட்டில் வச்சிருந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடை வந்து வெக்கேட் பண்ணுற டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து அந்த பிளான்ட் எல்லாம் அவங்க வீட்டில் தான் நிற்குது, பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. இது வந்து மாமரம், நான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா பெருசாக நிறைய லீஃப் விட்டு வந்து நிற்கணுமே பூ பூக்கல் அதில். இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். நான் ஃபஸ்ட்டாக இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய முருங்கை மரம் நின்றுச்சு. இடையில வந்து வெக்கேஷன் போயிட்டு வரும்போது இங்கே ஒரு மழை பெஞ்சிச்சு, அது நல்லா காத்திருந்த டைம் வந்து அது முறிஞ்சு விழுந்துட்டான். திரும்ப வச்சு விட்டாங்க. இது இப்போ நல்லா இப்போ தான் திழுத்து வந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா மாதுளம் மரம். இதில் ஆல்ரெடி நான் இதில் ரெண்டு மூணு தடவை நான் காய் பறிச்சிருக்கேன். பழம் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும், இதுவுமே சூப்பராக வந்துட்டுருக்கு. இதில் வேறு எதுவுமே அவங்க எக்ஸ்ட்ரா போடல. நான் இப்போ இருந்த டைமில் வந்து சீனி கிழங்கு, அது கீழே சொல்கிறாங்களா அந்த கிழங்கு வச்சு விட்ருக்காங்க, அது அப்போவே வச்சு விட்டதை என்ன எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மாமரம் வச்சு விட்ருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை கீரை வாங்கணும்னா ரெண்டே ரெண்டு கொத்து தான் இருக்கும், ரெண்டு கிராம்ஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இதுலேருந்தே பறிச்சிக்கலாம் முருங்கை கீரை தேவைக்கு. குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து வெளியே விளையாடுறதுக்குமே இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீட்டுக்கே வந்தது எனக்குமே ஒரு பெரிய ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஸோ வந்து குட்டிஸும் வெளியே விளையாடுறதுக்கு நம்மளும் வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹஸ்பண்ட்மே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ ரம்ஜான் நோன்பு டைம்னால் வந்து ஆஃபீஸ் வந்து சீக்கிரமாகவே ஈவினிங் முடிஞ்சிடும். ஸோ வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். அவங்க இருக்கிறனால குட்டிஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து காக்ரோச்சுக்கெல்லாம் மருந்து வச்சுட்டு கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு அந்த அவங்க வச்சுருக்க கேஸ் ஸ்டவ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், குறிஞ்சு நின்று சமைக்கிற மாதிரி இருக்கும். குட்டிஸுமே பக்கத்தில் வந்து நின்னால் நம்ம ஹீட்டாக அதாவது அடுப்பில் வச்சுருந்தா அவங்களுக்கு கைக்கு ஏற்றுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அது
சேஃபும் இல்லை. ஸோ வந்து அதையுமே மாற்றிட்டு அந்த அடுப்புமே மாற்றணும். ஏன்னா வந்து நம்ம பால் ஏதாவது அடுப்பில் வச்சுட்டு கம்மி பண்ணி வச்சுட்டு அது கொதிக்க விடலான்னா முடியாது. நம்ம கிட்டே நின்று பார்க்குற மாதிரி இருக்குது பர்னர் வந்து, அது எரியற வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ வந்து இந்த அடுப்புமே மாற்றிட்டு, ஆல்ரெடி என்னோட அடுப்பு இங்கே இருக்குது, அதையும் எடுத்து மாற்றி வைக்கணும். காக்ரோச்சுக்கு பார்த்திங்கன்னா மருந்து வச்சுட்டு அதையுமே க்ளீன் பண்ணணும். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே வந்து கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் பண்ணால் மட்டுமே அந்த காக்ரோச் போகும், இல்லைனா வந்து காக்ரோச் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து இப்போ நான் வீடெல்லாமே க்ளீன் பண்ணனால ஓரளவு காக்ரோச் போயிட்டு இருந்தாலும் நம்ம வந்து காக்ரோச்சுக்கு மருந்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி நம்ம வந்து திரும்ப கிச்சன்லாம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக காக்ரோச்சுக்கு மருந்து வச்சு க்ளீன் பண்ண அப்புறம் தான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டு குடிக்கலான்னு இருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா காக்ரோச்சுக்கு வைக்கக்கூடிய மருந்து. இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃப்ரெண்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட எமர்ஜென்சி கேட்டது, கொஞ்சமாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த கொஞ்சம் மருந்து வச்சாலே போதும், இருக்கிற காக்ரோச் எல்லாமே பார்த்திங்கன்னா மயங்கி மயங்கி அப்படி விழுந்து கீழே கிடக்கும். அதை க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனுமே பார்த்திங்கன்னா. இது வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டாக ஒரு ஃப்ளாட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அப்புறம் வந்து அந்த அளவுக்கு வந்து காக்ரோச் கிடையாது, இருந்தாலும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது தான். நம்ம வந்து கிச்சன் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக காக்ரோச் இருக்காது. நான் இது வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். கிச்சன் பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாமே செட் பண்ணிவிட்டேன். எங்களோட திங்ஸ் எனக்கு 2 மந்த்ஸுக்கு என்ன மாதிரிலாம் என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் ஏற்ற மாதிரி எடுத்து செட் பண்ணிவிட்டேன். அவங்க திங்ஸுமே நான் ரொம்ப வந்து பாக்ஸ் போட்டு வைக்கல, எல்லாமே அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்ககிட்ட இதை திங்ஸுமே எடுத்து நம்ம அங்கங்கே எடுத்து வைக்கும்போது திரும்ப நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கும் கஷ்டம். ஸோ வந்து எமர்ஜென்சிக்கு என்னென்ன எனக்கு திங்ஸ் தேவைப்படுமோ அதை மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டவ் எல்லாமே செட் பண்ணிவிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக டீயுமே போட்டு குடிக்க போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னைக்கு டீ குடிச்சிட்டு ஈவினிங் வந்து ஷாப்பிங் கிளம்பணும். Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.